தமிழ் சினிமாவில் எப்போதும் ஒரு அளவுகளில் ஒரு படைப்பு பார்க்கப்படுகிறது. சின்ன படம், பெரிய படம், சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டர் கிடைப்பதில் எப்போதும் ஒரு சிக்கல் இருக்கிறது. விஜய், அஜித் போன்றவர்களின் படங்கள் வெளியாகும் போது மற்ற சின்ன படங்களுக்கு திரையரங்கம் கிடைப்பதில்லை, அல்லது தாமாகவே சின்ன பட்ஜெட் பட தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இதற்கு காரணம், ஒரு சினிமாவை அதன் தரம் என்ற அளவுகோலில் இருந்து பார்க்க நாம் தவறிவிடுகிறோம். நாயக பிம்பங்களால் ஒரு சினிமாவிற்கு கிடைக்கும் வரவேற்பு சர்வதேச தரத்துடன் உருவாகும் சில நல்ல படைப்புகளுக்கு கிடைப்பதில்லை. இந்த குறைகளையெல்லாம் அடித்து நொறுக்கி வருகிறது ஓடிடி எனப்படும் இணையதள சினிமா திரை. சினிமா டிக்கெட்டுகளில் விலை உயர்வு போன்ற காரணங்களால் குடும்பம் குடும்பமாக திரையரங்கம் செல்லும் கொண்டாட்டமே கிட்டத்தட்ட வழக்கொழிந்து விட்டது. என்றாலும் கலை எப்போதும் சுயம்பு, தனக்கான கதவுகளை தானே திறந்து கொள்ளும். கலை ஒரு நதி போல மக்களை ஏதாவது ஒரு வழியில் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தார் போல போய் சேரும். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளன. புதிய படங்கள் வெளியிடப்படாததால் தயாரிப்பாளர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளனர். அக்டோபர் 15 முதல் திரையரங்குகள் திறக்கப்படலாம் என மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் தமிழகத்தில் தியேட்டர்கள் திறப்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இதனிடையே படத்தை எடுத்துவிட்டு வெளியிட முடியாமல் திண்டாடி வந்த தயாரிப்பாளர்கள் ஓடிடி தளத்தை தேர்வு செய்தனர். தயாரிப்பாளர்கள், தொழிலாளர்கள் என பலருக்கு இத்திரைத்துறை வாழ்வாதாரமாக உள்ளதால் இந்த கடினமான சூழலில் பாதிப்பை சரி செய்ய அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என தயாரிப்பாளர்கள் வேண்டுகோளும் விடுத்தனர். அதன்படி நடிகை ஜோதிகா நடிப்பில் உருவாகிய பொன்மகள் வந்தால், கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள பெண்குயின், அனுஷ்கா நடிப்பில் வெளியான நிசப்தம் உள்ளிட்ட சில படங்கள் ஓடிடியில் வெளியிடப்பட்டன. ஆனால் எதிர்பார்த்தவாறு இந்த திரைப்படங்கள் பெரிய வரவேற்பை பெறவில்லை. இந்நிலையில் விசேஷ நாளான தீபாவளியை முன்னிட்டு முதன் முதலில் ஓடிடியில் திரைப்படங்கள் வெளியாக உள்ளது. தீபாவளி என்றாலே திரையரங்குகளும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இந்த வருடம் கொரோனா அச்சுறுத்தல் தியேட்டர் கொண்டாட்டங்களை மாற்றி ஓடிடி பக்கம் திருப்பிவிட்டுள்ளது. இதுவரை ஓடிடியில் வெளியான திரைப்படங்கள் பெரிய வரவேற்பை பெறாத நிலையில் எதிர்வரும் திரைப்படங்கள் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என கேள்வி எழுந்துள்ளது. நயன்தாராவின் மூக்குத்தியம்மன் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல சூர்யாவின் சூரரை போற்று திரைப்படமும் தீபாவளிக்கு 2 நாள்களுக்கு முன்பாக அமேசான் பிரைமில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. மேலும் சூரரை போற்று திரைப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டுள்ளது. ட்ரெய்லரே படுமெரிசலாக உள்ளதால் கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மூக்குத்தியம்மன் திரைப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியாகியுள்ளது. அதில் முழுக்க முழுக்க அரசியல் பேசும் அம்மனாக நயன்தாரா வலம் வருகிறார். எனவே அப்படமும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. நடிகர் சூர்யாவை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வெற்றிக்காக காத்துள்ளார். கடந்த 2017 வெளியான சிங்கம் 3 திரைப்படம்தான் அவருக்கு வரவேற்பை கொடுத்தது. அதற்கு பின் வெளியான தானா சேர்ந்த கூட்டம், NGK, காப்பான் போன்ற படங்கள் அவருக்கு வெற்றியை தேடித்தரவில்லை. அதனால் சூரரை போற்று படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என அப்போதே கூறப்பட்டது. ஆனால் கொரோனா பாதிப்பால் சூரரை போற்று தியேட்டரில் வெளியாக முடியாத சூழலில் ஓடிடியில் வெளியாகிறது. இப்படங்கள் வெற்றி வரிசையில் சேருமா, அல்லது வழக்கம் போல் மற்ற படங்களைப் போல வரவேற்பை பெறாத படங்களின் வரிசையில் சேருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் பல சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நல்ல வணிக வாய்ப்பினை ஓடிடி தளங்கள் ஏற்படுத்தி வரும் நிலையில் சூரரை போற்று போன்ற பெரிய பட்ஜெட் பெரிய ஹீரோ படங்கள் ஓடிடியில் வெளியாவது ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை தரலாம். இவை தவிர நேரடியாக ஓடிடி தளங்களில் வெளியிடுவதற்கு என்றே பிரத்யேகமான பல படங்கள், தொடர்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன.